ஆப்பு என்னமோ அங்கே தான் இருக்குது, நம்மளாக தான் போய் தேடி ஏறி உட்காந்துக்கிறோம். எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் பிணத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறீங்க? இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோடைய ஹீரோயின் அப்படிப்பட்ட ஒரு ஆப்பில் தான் ஏறி போய் உட்காந்துக்கிறா. அது என்ன ஆப்பு, அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆச்சு, இதை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் விச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற படத்துடைய பேர் பேக் ஹெட். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் ஒரு சுவர் இடிஞ்சு போயிருக்கு, அதுக்குள்ளே தான் நான் சொன்ன ஆப்பு இருக்குது. அதே வீட்டுக்குள்ளே ஒரு வயசான மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எவனாவது இணையத்துக்கே காலிங் விளையாடிக்கிறது. ஐயா எனக்கு ஒரு உதவி பண்ணணும். தம்பி நீ எதுக்கு வந்திருக்கன்னு தெரியும், ஆனால் என்னால் முடியாது. நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன். பணமா, அதை வச்சுக்கிட்டு சீ வெளியே போ, என்னால் உன்னை அந்த லேடிக்கிட்ட பேச வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கதவுகளை பூட்டிட்டு நேராக ஒரு லேடிக்கிட்ட போகிறான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள், இது ஒரு சாபம், அதை விட்டு நான் வெளியே வர முயற்சி பண்ண போகிறேன், ஒரு வேளை நான் வரலனா இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட போய் ஒரு மோதிரத்தை கொடுக்கறான். என்ன மன்னிச்சிரு, இது என்னையோட முடிட்டோன்னு அதை கொளுத்த பாக்குறான். ஆனா அவ இவனத்தோட அவளுக்கு பதிலா இவன் எரிஞ்சுக்கிட்டே வரான். இது முடியாது, இது என்னுடைய போகட்டும் அப்படின்னு எரிஞ்சுக்கிட்டே இறந்து போக இன்னொரு பக்கம் கொஞ்சம்தான் லைட்டா முஞ்சிச்சு. எப்படி தொடர்ந்து பாத்தியா, ஏண்டி உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே திருட்டு தினம போற, நான் என்ன பண்றது, ஹவுஸ் ஓனர் வீட்டை போட்டிட்டாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எந்தாச்சே, அதை எடுக்க வேணா, கையில் காசு இருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது, இதை பார்த்தவா ஃப்ரெண்டு யாருடின்னு சொல்லி கேட்குறா. அதுவா, என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரான். எனது அப்பா இறந்து போயிட்டாரா, ஆனால் ஏற்கனவே உங்கள் அப்பா இறந்துட்டான்னு சொன்னேன், அது சும்மா சொன்னேன், ஆனால் இந்த முறை நிஜமாகவே இறந்துட்டாருன்னு அவரை போய் பார்க்குறா. அது யாருனா அந்த வயசான ஆள், இதை பார்த்து எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. கண்ணு நான் உங்கள் நைனோடைய லாயரு, இப்போ சொல்லு உங்கள் வீட்டை என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாரு. அடே அந்த அளவுக்கு வீடு இருக்கிறது எனக்கு இப்போ தானே தெரியும், இல்லைனா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சரி அந்த வீட்டை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறா. யோ நான் வீடு என்ன, அரண்மனை போல இருக்கு, இவ்வளோ பெரிய வீடு எங்கள் நைனதா, ஆமாம்மா சரி விற்கலாமான்னு சொல்லி கேட்குறான். ஆஹாஹா வானா வானா, நானே வச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட எதனா பேசணும்னா என் லாயர்கிட்ட பேசு அப்படின்னு கொஞ்சம் திமுறா பேச, இதை பார்த்த அந்த லாயர் உன்னுடைய அப்பா இங்கே தான் இறந்து போயிருக்காரு, எதுக்கும் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் இவ அவரை துரத்தி விட்டுட்டு அங்கேயே தூங்க போறா. அந்த நேரம் ஒரு குட்டி கடிகாரத்தை காட்டுறாங்க, அது மட்டும் இல்லாம வெளியே என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ராத்திரியில என்ன சத்தம் கேட்குது, ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு தேடி வரா. அப்போ இவ பின்னாடி யாரும் நடந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இவ அங்க ஒரு கதவை கண்டுபிடிக்கிறா. என்ன இது, பூட்டி இருக்கு, பார்க்க வித்தியாசமா இருக்கு, உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு இவ யோசிக்க மறுபடியும் யாரோ இவ பின்னாடி போறாங்க. ஆனா இந்த முறை சத்தம் கேக்குது, அடே யாரடா நீ, வேற தனியா இருக்கேன், ஒழுங்கா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்ல இதை கேட்டவன், அட இருமா உங்க அப்பா கிட்ட வந்து நான் கெஞ்சி பார்த்தேன், ஆனா எனக்கு உதவி பண்ணவே இல்லை, இங்க பாத்தியா என் கிட்ட 2000 இருக்கு, இதை வச்சுக்கிட்டு அந்த லேடி கிட்ட என்ன பேச விடுன்னு சொல்லி கேக்குறான். எந்த லேடி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கேவன் ஏமா அப்படி பண்ற, இந்தா 4000 வச்சுக்கோ, அவகிட்ட பேச விடு. எனது 4000, ஓகே என்கிட்ட சாவி இல்லை, நீ நாளைக்கு வரியா, ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது கதவை தட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல மறுநாள் இவளை தேடி அந்த லாயர் வரான். என்னம்மா வீட்டை வைக்க போறியா, சேச்சே எங்க கையெழுத்த போடணும்னு சொல்லுங்கோ நானே எடுத்துக்கிறேன். சரிவும் தலையெழுத்து, இருமா இந்த டேப் எடுத்துட்டு போ. எனக்கா இல்லை, இந்த வீட்டை ஏமா வாங்குறானோ அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இப்போ நீ தான் எடுத்துக்கிட்டியே, அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறான். இவளும் இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இவளை தேடி இவ உயிர் தோழி வந்திருக்கா. ஹே என்னடி இவ்வளோ பெரிய இடமா இருக்கு, அதுவா எங்க நைனா விட்டுட்டு போனாரு, அது கூட பரவாயில்ல, ஒரு பைத்தியக்காரன் வந்து 4000 கொடுக்குறான், ஏதோ இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பொம்பளை இருக்காமே அதுகிட்ட பேசணும்னு சொல்றான். எனது பொம்பளையா உனக்கு இது தப்பா தெரியல அப்படின்னு இவ கேட்க, எதுக்கு யோசிக்கிற, நமக்கு தேவை பணம், அது கிடைக்குது இல்ல, எனக்கு நைட் அந்த ஆள் வரப்போறான், நான் சாவியை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் வந்த பிறகு மூணு பேரும் சேர்ந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. யோ என்னையா ஏதோ பொம்பளை இருக்குன்னு சொன்னேன், யாரும் இல்லை, இருமா வரும், வரும், யாரும் இல்லை முஞ்சு போச்சு, சரி கிளம்பலான்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருந்து என்னமோ வந்துகிட்டு இருக்கு. இதை இவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹே வாடி ஓடி போயிடலான்னு சொல்கிறா. அப்போது அந்தாலும் எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அது எதுவும் பண்ணாமல் நேராக இவகிட்ட வந்துகிட்டு இருக்கு. இதால் இவன் பயந்து போய் ஹே அங்கேயே நெல் அப்படியே பின்னாடி போன சொல்கிறா. ஆஹா நீ சொன்னால் கேட்குதுமா, அப்போது அதுக்கிட்ட கேட்டு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவ அப்போ காசு டபுளாக தெரியா, அப்படியே போய் சேர்ல உட்காருன்னு சொல்ல அதை கேட்டு அதுவும் பண்ணுது. உடனே இவன் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கொடுக்குறான், அதுவும் அதை அப்படியே முழுங்குது. உடனே இவன் ஓடி போய் என்னுடைய மனைவி வந்துட்டான்னு அந்த துணி எடுக்கிறான். ஆனால் அங்கே உண்மையாக வந்திருக்கிறது இவனுடைய அம்மா. அவங்களும்
நான் எங்கே இருக்கேன், நீ யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குவேன், நான் தாண்டி உன்னுடைய பையன், நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன், ஏன் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தனியாக விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க என்னமோ சொல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, உன்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதான் அப்படி பண்ணிக்கிட்டேன். சரி, அதான் இப்போ வந்துட்டானே, எங்கே அம்மாவுக்கு வந்துட்டு முத்தம் கொடுன்னு சொல்லி கேட்குறா. இதை பார்த்து அவனும் அழுதி ஓடிக்கிட்டு இருக்க, அது ஓடி வந்து அவனை பிடிக்க பார்க்குது. அப்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த துணியை அவன் முகத்தில் மூடுறா. ஹே, இங்கிருந்து ஒழுங்கா போ அப்படின்னு மறுபடியும் அதுகிட்ட சொல்ல, இவ சொன்னதை கேட்டு அதுவும் அங்கிருந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து இவங்களும் விட்டா போகுதுன்னு ஓடி வராங்க. மேலே வந்த இவன், சாரிம்மா, என் பொண்டாட்டியோட ரிங்குக்கு பதிலாக எங்கள் அம்மாவோடைய ரிங்கை கொடுத்துட்டேன். ஓகே விடுங்க, மறுபடியும் பண்ணலாமா, செருப்பு பிஞ்சிடும் நாயே, ஒரு வாட்டி பண்ணதுக்கே இவ்வளோ பிரச்சனை, மறுபடியெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே பாருமா, நீ மட்டும் என்னுடைய மனைவி கிட்ட பேச வச்சா நான் இன்னும் பணம் தரேன், எனக்காக நீ அதை கட்டாயம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ தன்னுடைய அப்பா கொடுத்த அந்த டேப்பை போட்டு பார்க்குறா. ஒன்று சொல்லவா, இந்த வீட்டை வாங்கினவங்க கிட்டத்தட்ட செத்து போனதுக்கு சமம், ஏன்னா அது உங்களை விடாது, பார்க்கும்போது என்னமோ அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற போல தான் இருக்கும், ஆனால் உண்மை என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூளைகளில் போய்கிட்டு இருக்கு. அது இறந்து போனவங்களை மறுபடியும் வர வைக்கும், ஆனால் 2 நிமிஷம் வரைக்கும் தான் இருப்பாங்க. மறுபடியும் இது வந்து நம்ம மனசை போட்டு குழப்ப ஆரம்பிக்கும். இதை நீங்கள் அடிக்கடி பண்ணால் கடைசியில் நீங்கள் அதுக்கிட்ட மாட்டிப்பீங்க. அதே போல் அது இருக்கக்கூடிய அந்த சோறுகிட்ட போகக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. இதுக்காக தான் நான் என்னுடைய குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, அதை அந்த அறைக்குள்ளேயே பூட்டிட்டு கம்முன்னு இருங்க. ஒரு வேளை தப்பிச்சு போக பார்த்தீங்க, நோய் வந்து இறந்து போயிடுவீங்க. இல்லை அதை சாகடிக்க நினைச்சா எனக்கு என்ன ஆக போதோ அதான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை இவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, இதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள், முடியாது, 4000 கொடுக்குறாண்டி, அவங்கிட்ட நிறைய துட்டு இருக்குது, நாம் இதை ஒரே ஒரு முறை மட்டும் பண்ணலாம். என்ன என்ன எங்கள் அப்பா மாதிரி கேன நினச்சியா, 20 வருஷமாக அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அதால் தான் சக்தியை உறிஞ்சிடுச்சு, ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்னு தப்பு ரெண்டு பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ பண்ணக்கூடிய முதல் வேலை இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு எழுதி வைக்கிறா. அடுத்து அந்த ஆளை தேடி போய், நம்ம இதை பண்ணலாம், ஆனால் எனக்கு பணம் மட்டும் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறா. இங்கே பார்த்தா இவன் ஃப்ரெண்டு, நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டா இதை தாண்டி வெளியே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கதவுக்கு முட்டு கொடுக்க, அந்த நேரம் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து உடையுது. யார் இவனுங்க, பார்க்க புதுசாக இருக்கானுங்க அப்படின்னு இவ்வளோ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதில் இருக்கக்கூடிய ஆள் இங்கே பேயா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவ பயந்து போறா. ஆத்தாடி பூச்சாண்டின்னு அடிக்க வர அங்கே பார்த்தா யாரும் இல்லை. அன்னைக்கு நைட் ஆகுது, இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து அந்த சடங்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை அவர் ரெடியாக வந்திருக்கா. அதே போல் இவனும் சரியாக தன்னுடைய மனைவி வர வைக்கிறான். எனக்கு என்னாச்சு, என்னை ஏன் கட்டிப்பட்டுருக்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவன், நீ இறந்து போயிட்ட, இப்போ சொல்லு நீ கடைசியாக என்ன பார்த்துன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கவே, நான் காரில் வேகமாக போய்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் போய்கிட்டு இருக்கும்போது எதுவுமேலேயும் மோதிட்டேன். ஆ, அது எனக்கே தெரியும். சரி, நீ காரில் போய்கிட்டு இருக்கும்போது யாரை கடைசியாக பார்த்துன்னு சொல்லி கேட்குறான். ஏன் டைம் எப்படி கேட்குறான் அப்படின்னு அவளுக்கு புரியலை. அதே போல் இவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போகுது. உடனே அந்த லேடியும், அவ உன்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் நீ மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஓடி வந்து அந்த துணியை போட பார்க்குறா. ஆனால் அது அங்கிருந்து தப்பிச்சு போகுது. ஆத்தி, எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்க, அது அங்கே மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோயின், ஓய் ஒழுங்காக நான் சொல்லதை கேளு அப்படின்னு அது கிட்ட போகும்போது அது திரும்பி தன்னுடைய முகத்தை காட்டுது. இதை ஹீரோயின் பார்த்துட்டு அழறி போறா. அதுவும் அவகிட்ட வந்து அவளை பிடிக்க பார்க்குது. அப்போ இவ கரெக்டாக எழுந்து போன்னு சொல்ல, அது அங்கிருந்து போகும்போது, ஹேய், நான் உன்னோட எஜமானன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது, நம்ம ரெண்டு பேருமே கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இந்த ஆள், சரி விடுமா, அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு சொல்கிறான். அதுக்கு அவளுடைய ஃப்ரெண்டு, எனது அடுத்த முறையா, அடே நீ இன்னும் அடங்கலையாடா, ஒழுங்காக ஒதுக்கத்துக்கு முன்னாடி ஓடி போயிடுன்னு சொல்லி திட்டுறா. இவங்க போன பிறகு ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்து சரக்கடிக்கும் போது தன்னுடைய அப்பாவுடைய புகைப்படத்தை பார்க்குறா. அதே போல் அவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ பின்னாடி ஒரு கை வர இவ கண்ணுக்கு சில காட்சிகள் தெரியுது. அது என்னன்னா, இவங்க அப்பா அந்த லேடி மூலியமாக தன்னுடைய மனைவியை மறுபடியும் வர வச்சிருக்காரு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் சரி பண்ண போறேன், அது மட்டும் இல்லாமல் நீயும் உண்மை கிடையாது அப்படின்னு அவள் தன்னுடைய மனைவி உருவத்தில் இருக்கும்போது அவளை கொளுத்த போறான். அவளும் என்னை விட்டு என்னை விட்டுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவன் விடாமல் அதை கொளுத்த பார்க்க அது மறுபடியும் மாறி அவனை தொடும்போது இந்தாலே அதில் மாட்டிக்கிட்டு எரி ஆரம்பிக்கிறான். அப்போ கூட அதுக்கு எதுவும் ஆகலை. கடைசியாக இவர் உயிரை விட்டது தான் மிச்சம். இதை ஹீரோயின் பார்த்துட்டு, ஆத்தி இதை கொல்லக்கூட முடியாதா, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் வழி கிடைக்கும்னு யோசிக்கிறா. அந்த நேரம் கீழே என்னமோ சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவளும் யார் இருக்குன்னு கீழே போனால் கீழே பார்த்தா இவங்க அப்பா இருக்காரு. யோ நைனா, இங்கே நாயா பண்ணுறோன்னு சொல்லி கேட்குறா. அந்த ஆள் அதை கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்க, நாயா மூஞ்சில பூரா விட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறா. அதுக்கு அந்த ஆள் அப்படியான்னு சொல்லிக்கிட்டே அந்த முகத்தை கிழிச்சு எடுக்கிறான்.
அடி பாவி, இதுவும் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை விடமாட்டான்னு சொல்லி அவள் கழுத்து பிடிச்சி வமுக்க அவளுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இவ தான் வந்து அய்யோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக இவன் ஃப்ரெண்டு வந்து அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சாவியை கட் பண்ணி தூக்கி போடுறா. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தியா, இந்த ஆளு கூட இந்த வீட்டை வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போனால் ஏதாச்சும் கிடைக்கும். நாம் இங்கிருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட, என்ன என்ன பண்ண சொல்கிற, எனக்கு தங்க வீடு கூட கிடையாது, இது வரைக்கும் உன் காலை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், ப்ளீஸ் என்னை தொல்லை பண்ணதான் சொல்கிறா. இதை கேட்டு இவன் ஃப்ரெண்டு, இது வேலைக்காகாது, அந்தாளுடைய ஆஃபீஸுக்கு போய் நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியதுதானே கிளம்பி போகிறா. அப்படி இவன் போகும்போது அங்கே பல விஷயங்கள் மர்மமாக இருக்குது. ஆத்தி இந்த ஆள் எதையோ கண்டுபிடிச்சிருக்கான், நாமளும் அதே போல் பண்ணால் தப்பிக்கலான்னு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேராக அந்த லேடிக்கிட்ட போய், நான் என்னுடைய அப்பா கிட்ட பேசணும்னு சொல்ல அவர் வந்து, அடி பாவி எவனோ வந்து மாட்டிக்கிட்டு என்னை கூப்பிடுவான்னு பார்த்தா கடைசியில் நீயே வந்திருக்க. டேடி ரொம்ப பேசாத, நான் ஒன்றும் உன்னை போல கிடையாது, நீ அந்த லேடியை யூஸ் பண்ணியிருக்க. அப்போது மேடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எதான் நான் பண்ணேன் ஒன்று சொல்லவா, அது உன்னை விடாது, ஒருவேளை நீ தப்பிச்சு போக ஆசைப்பட்டா அது உன் கூட இருக்கக்கூடியவங்களை கொண்டுடும். அப்படின்னா அம்மாவை அதுதான் கொண்டுச்சா? ஆமாண்டா, அதனால தான் நான் உன்னை விட்டு கூட தனியாக இருக்கேன், அநியாயமாக நீ வந்து இதில் மாட்டிக்கிட்டியேன்னு அழுதுகிட்டே இருக்க. அவர் துடிக்கிறத பார்க்க முடியாமல் அந்த பேகை மாட்டி அவரை மூடுறா. அதுக்கப்புறம் இதில் பேர் இருந்தால் தானே என்னை பிடிக்கும்னு சொன்னீங்க, எப்படியா மாஸ்டர் மைண்டு, என்னடா இது எரிய மாட்டேங்குது, ஆடாங்க ஒய்யால இதுவும் போச்சா அப்படின்னு அங்கே உட்காந்து ஓன் அழுதுகிட்டு இருக்க, வெளியே ஜவுன்னு மழை வந்துகிட்டு இருக்கு. கூடவே அவள் ஃப்ரெண்டு வரா, அடியே எங்கடி போனன்னு சொல்லி தேட, ஆனால் அவள் நல்லா குழட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் அவள் ஃப்ரெண்டு மெதுவாக கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கா. அங்கே அவங்க அப்பாவுடைய வாட்ச் இருக்கு. ஆத்தி ஏதோ பண்ணிருக்கு போல இருக்கே பயவுள்ள, சரி அதை கொண்டு போகலான்னு வர பின்னாடி அந்த லேடி வந்து என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறா. இதால் இவ பயந்து போய் அங்கேருந்து ஓடி போறா. ஆனால் கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு போறா. அதுவும் அதை தின்னுட்டு இவ தேடிக்கிட்டு இருக்க ஆளாக மாறிக்கிட்டு இருக்கு. உடனே இவ, யோ உன்னதையாக தேடிக்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து எப்படியா தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறா. ஐயையே அதுக்கெல்லாம் வழி இல்லைம்மா, இந்த கதை 400 வருடங்களுக்கு முன்னாடி பிரதர்வுட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவளுக்கு இறந்து போனவங்களை மறுபடியும் வரவேற்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. ஆனால் அவனுங்க அவளை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் பலான விஷயங்கள்லாம் பண்ணி அவளை பாயசம் பண்ணிட்டாங்க. இது அவளுக்கு பிடிக்காமல் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அவளை உயிரோடு எரிச்சானுங்க. ஆனால் அவள் ரொம்பவே சக்தியானவ, அதனால் அவள் மறுபடியும் வர அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள் கால்நடைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரதர்வுட் ஃபேமிலி இருள் மந்திரங்களை பயன்படுத்தி அவளை இந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதே குடும்பத்தை சேர்ந்த யாரோ அதை தொடர்ந்து விட மறுபடியும் அவளுடைய பழிவாங்கும் படலம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா நீ எப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கவே நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான் மாட்டிக்கிட்டா. எனது நீ எஜமானி இல்லையா, தப்பு பண்ணிட்ட தாயி தப்பு பண்ணிட்ட, ஐயோ என்னையா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும் போதே அது வந்து இவளை பிடிக்குது. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க, அவளும் அங்கே ஜம்முன்னு கண்ணை முழிக்க இவ ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து இவளுக்கு கால் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நான் பேஸ்மெண்ட்டில் இருக்கேன் என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை ஹீரோயின் கேட்டுட்டு, ஐயோ இவ வேற கீழே போயிட்டாளா, நைனா இதை தாண்டக்கூடாதுன்னு சொன்னார், வேற வழி இல்லை அப்படின்னு பயந்துக்கிட்டே அந்த ஓட்டைக்குள்ளே போகிறா. கொஞ்சம் தூரம் இவ போய்கிட்டு இருக்கும்போது இவ ஃப்ரெண்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படியே இங்கே என்னடி பண்ணுற வா போகலாம் சொல்லி கூட்டிக்கிட்டு போக, யார் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கா? ஆத்தி நீ தான் என் ஃப்ரெண்டுனா, அப்போ இது யாரு? சாத்தானே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்றும் பிடுங்க முடியல, நீ தனியாக மாட்டிக்கிட்டல, உன்னையும் விட மாட்டேன்னு துரத்துக்கிட்டு வர இவ வெளியே போகும்போது கரெக்டாக அந்தளவு வந்து தனியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க, வா இங்கேருந்து போகலான்னு அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அவள் மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டு, இப்போ அவளும் இல்லை, நான் அதை சும்மா விட மாட்டேன், அதை ஏதாச்சும் பண்ணணும். பண்ணலாமா, முதல்ல இதை போட்டுக்கோ, நான் கூட உனக்கு உதவி பண்ணுறேன், நீ ரொம்ப டயர்டாக இருக்க போய் தூங்கு அப்படின்னு சொல்ல இவ மறுபடியும் போய் தூங்கிட்டுறா. என்ன கருமத்தை கொடுத்தான், பயங்கரமாக தூங்கிட்டேன் போல இருக்கு, கீழே என்னமோ சத்தம் கேட்குது. ஆட பாவி இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் உன்னுடைய புது எஜமானனாக இருக்கேன், அவங்கள போல கிடையாது, நானே நான் ரொம்ப நல்லா உன்னை பார்த்துப்பேன், நீயும் அதே போல என்னை நல்லா பார்த்துக்கணேன்னா நம்ம ஒன்றா இருக்கலாம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போது அது இவன் பொண்டாட்டியாக மாறி, என்ன சொன்னேன், அன்றைக்கி நைட் நீ கொடுத்த மாத்திரையால் தான் நான் வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டேன், ஒரு வகையில் நீ தான் என்னை கொலை பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவன், அதுக்கு தான் சொல்கிறேன், நான் உன்னுடைய எஜமானனை மாறுறேன்னு சொல்ல அது வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன்னா அந்த பெண்ணில் தான் கையெழுத்துப்படணும். அது இவனுக்கு தெரியாமல் போக அந்த லேடி இவன்கிட்ட வந்து, இன்னொரு வழி இருக்குது, அந்த பொண்ணை கொண்டுட்டா நீ எஜமானனாக மாறலாம், ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணிட்டேன், இன்னொரு கொலை தானே ஈஸியாக பண்ணிவிடுவேன் போ அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா
அந்த பொண்ணு கொள்ள ஏதாச்சும் ரீசன் வேணுமே அப்படின்னு கேட்குறான். அதுவா, அவள் உன்னை பற்றி வெளியே சொல்லிட்டா, ஆனால் அவள் தான் என்னை பார்க்கவே இல்லையே, இதோ பார்க்குறாளே, அடி கழுவி கோத்து விட்டுட்டாப்பான்னு எவ்வளோ அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அவனும் இருமா ஓடத ஈஸியாக முடிஞ்சிடும்னு துரத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவளை பிடிச்சி சொன்னால் கேட்குறியா செத்து போன்னு கொல்ல வரும்போது அவள் திருப்பி அடிக்கிறா. அதன் பிறகு அங்கிருந்து ஓட பார்க்குறா, ஆனால் அவன் வந்து பிடிச்சிட்டான். டே விட்றாதரா, எவ்வளோ நேரம் விடுவிடுன்னு சொன்னேன், இப்போ விடாதன்ற, அடைச்சி போன்னு கீழே தள்ளிவிட அவள் அது இடத்துல விழுந்து இறந்து போகிறா. அங்கிருந்து அவள் உடலை கொண்டு வந்து இங்கே பார்த்தியா அவளை கொண்டுட்டேன், ஓகே ஓகே அவளை வரவை அவகிட்ட பேசணும்னு சொல்லி கேட்குறான். அட பாவி, அநியாயமாக என்னை கொண்டுட்டேன், அடைச்சி வாய மூடு, சரி சொல்லு, இந்த ப்ரொசீஜரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, சீக்கிரம் சொல்கிறியான்னு கேட்குறான். அப்போதான் ஒரு சமையான ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ராஜா நீ என்ன கொண்டு பார்த்தியா, நானாக தான் செத்தேன், ஏன்னா இப்போ நான் அதோடைய எஜமானி தான், இதுக்கப்புறம் நான் சொன்னால் தான் அது வெளியவே வரும், அது மட்டும் இல்லாமல் அவளுடைய சக்திகள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல இவனுடைய அம்மாவும் மனைவியும் வந்து இவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய சேர் எடுத்து அவனை அடிச்சு கொள்றா. இந்த வீடும் பத்து ரொம்ப இருந்ததுன்னா ஆட்டி படைப்பீங்க, அது ரெண்டுத்தையும் அழிச்சிடுறான்னு எரிச்சிட்டு அங்கிருந்து போறா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.